ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 2 to 5 thousand வந்து டெய்லி பேசிஸில் வந்து ஏர்ன் பண்ணுற வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் வந்து பண்ணிங்க. குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்களும் வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக வந்து என்ன அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து மார்னிங் ட்ரேட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2000 ஒரு 5000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் தெளிவாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம், ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் அகாடமி அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமிங்கில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 9:15 ஒரு லெவல்குள்ள உங்கள் ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நான் 2 நம்பர்லேருந்து ரிப்ளை வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறது ஒரு நம்பர்ல பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர்லேருந்து கால்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மார்னிங் பாருங்கள், நிஃப்டி வந்து சைட்வேஸ் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25,300 வந்து புட் சைடும் 24,800 கால் சைடும் வந்து நம்ம ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில் தான் நான் கால் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு திரும்பவும் வந்து அகெயின் வந்து என்ட்ரி வந்து எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Central South China Daily LNG okay, delivered so அதுக்கப்புறம் வந்து அகைன் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து இன்னொரு ட்ரேடு வந்து நம்ம எடுத்துருந்தோம், இன்னொரு கால் வந்து சி சைடு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. சி சைடு வந்து அருமையான ப்ராஃபிட்டு. ஸோ சி சைட்லேயும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 லெவல்குள்ளே வந்து ட்ரேடே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு 2 entry தான் அருமையான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸ் சில பேர் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ஓகே. ஸோ ப்ராஃபிட் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 2000 மேலே ப்ராஃபிட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார். இன்னொரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரியில் வந்து ஒரு 800 செகண்ட் என்ட்ரியில் வந்து 1400 இதிலே வந்து ஒரு 2000 அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. டீசன்ட் கேபிட்டல் இருந்தால் போதுமானது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மார்னிங்கில் நம்ம சொல்கிற அப்டேட் தான். ஸோ அருமையான ட்ரெண்ட் லெவல்ஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் வந்து மார்னிங்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் வந்து நிஃப்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து, பட் அது என்ட்ரி வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் பை சைட் ரேலியாக இருந்தது, அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி மிஸ் ஆனதுனால தான் செல் சைடு நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு பை சைடு வந்து நம்ம என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணோம் சரிங்களா. சி பி சைடு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி சைடு வந்து ட்ரை பண்ணோம். அருமையான ப்ராஃபிட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஒன்லி எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதனால் வந்து இது வந்து என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான், என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான், என்னுடைய ஓன் கால் தான். அதனால் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக எண்ட் ஆஃப் வீக்கில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து இருப்பீங்க. யாரெல்லாம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுற ஐடியா இருக்குது, ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 22,000 or 30,000 or 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுற ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தரக்கூடிய ப்ராஃபிட்டபிள் கால்ஸ் வந்து நம்ம டெய்லி ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் கால்ஸ் வந்து இங்கேயும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சரிங்களா ஆல்மோஸ்ட் 130 அந்த ரேஞ்சில் புட் சைடு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், அதுவும் நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. இந்த மாதிரி வந்து வீக்லி எக்ஸ்பைரி கால்ஸு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்வென்ட்ரி இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும் இன்வென்ட்ரி ரொம்ப ஜாக்பாட்டான ஒரு டேவாக இன்றைக்கி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8 PM வந்து இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இன்வென்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லைவாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இன்வென்ட்ரியில் போன இன்வென்ட்ரியில் வந்து நான் ஃப்யூச்சரில் பண்ணியிருந்தேன், ஃப்யூச்சரில் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000 வந்து நான் ப்ராஃபிட் வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதே நீங்கள் வந்து பார்க்கலாம், இன்றைக்கி இன்வென்ட்ரி இருக்குது சரிங்களா. ஸோ இன்வென்ட்ரி டே வந்து நல்ல ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு டேவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா மினிமம் 10 to 12 or 20,000 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு, மினிமம் ப்ராஃபிட்டே 10,000 வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்ற எல்லாமே நான் வந்து நான் லைவ்ல ஷோ பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய லைவ் ட்ரேடு நான் ஷோ பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கான பொறுமையும்
தெளிவான ஒரு கைடன்ஸும் இருந்தால் போதுமானது, ஓகேங்களா? அது மட்டும் இருந்தாலே போதுமானது, நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ கூட நான் லைவாக தான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 12:18 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஸ்டில் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டில் ஃபியூரின் சைட்வே பைட் அண்ட் ஒன்லி அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் 12:18, சரிங்களா? ஸோ இன்றைக்கி டேட்டும் நான் ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ 11ஆம் தேதி 12:18 வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ 12:18 அப்படின்றது எங்கே இருக்குன்னா இந்த கேண்டில், ஓகேங்களா? இந்த கேண்டிலில் வந்து நான் இருக்குது 12:18. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இன்னும் மார்க்கெட் வந்து சைட்வே பையில் தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகலை, ஓகேங்களா? இங்கே வந்து ட்ரெண்டு கிளியராக தெரியும். அதை வந்து நம்ம வந்து லைவில் வந்து கைட் பண்ணுறது மூலிமா நீங்களே வந்து செல்ஃப் ரைட் பண்ணும்போது, இப்போ நான் சைட்வே பைட்ஹண்டில் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஐ பிரேக், ஓரளவுக்கு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சி சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சி சைடு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்க, ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய செல்ஃப் ரேடுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய லைவ் கைடன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது. ஸோ டெய்லி பேசிஸில் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம பிரான்ச்சில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான், ஃப்ரீ ஆஃப் கால்ஸ், எல்லாமே லைவ் மார்க்கெட் சப்போர்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஜாயினிங் லிங்க் எல்லாமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நம்ம டெலிகிராம்லையும் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அலைஸில் அக்கௌண்ட் இருக்குது சார், இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம பிரான்ச்சுக்கில் வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை சார், ஆல்ரெடி வேறு பிரான்ச்சில் அக்கௌண்ட் லைவாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும், இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். 100% நம்ம லைவில் வந்து கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.